வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோர்டல் பிரின்ஸ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பென்டன் அனிமேட்டர் சீரீஸ்ல இருக்க நிறைய விஷயங்களை பத்தி பார்த்துக்கோம். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பென்டனோட ஒரு முக்கியமான வில்லன், அது மட்டும் இல்லாம நம்ம பென்டனோட ஜிகிரி தோஸ்து வில்லன் கூட சொல்லலாம். அவருதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பிடோ. இந்த ஆல்பிடோவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்து எழுத்திருங்க மக்களே. சரி, ஓகே, இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆல்பிடோவோட ஆரிஜின் பார்த்தரலாம். நம்ம ஆல்பிடோ வந்து பார்க்கறதுக்கு நம்ம பென்டன் மாதிரி இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஹியூமன் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா கேல்வின் ஸ்பீசியஸை சேர்ந்தவர். கேல்வின் ஸ்பீசியஸ்னால் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பென்னோட ஆமேட்ரிக்ஸை கிரியேட் பண்ண ஆஸ்மித்துக்கான அவரோட ஸ்பீசியஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கேல்வின் ஸ்பீசியஸ் அப்படின்வாங்க. அந்த ஸ்பீசியஸை சேர்ந்தவராக பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ. இந்த ஆல்பிடோ மட்டும் ஏன் ஹியூமன் ஃபார்மில் எடுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் பண்ண ஒரு சின்ன தப்பால் தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் வந்து ஆமேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட கிராண்ட்பா மேக்ஸ் இருக்கிறது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைப்பாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவுக்கு பிடிக்காது. பிகாஸ் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் யாருக்குமே அவ்வளோ பெருசாக அடிவே இருக்காரு. அவங்க கிட்ட போய் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவுக்கு ஒரு காண்டு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சமயத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஆமினிட்ரிக்ஸ் வந்து நம்ம பென்னோட கையில் போய் சிக்கிக்கிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஆல்பிடோ பார்த்தீங்கன்னா மறந்த காண்டாகிட்டாரு. ஆமினிட்ரிக்ஸ் வந்து ஹியூமன்ஸோட கையில் எடுக்கிறதே தப்பு, இதில் அந்த குழந்தை பையனோட கையில் வேற சிக்கிக்கிச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து இன்னி காண்டாயி அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமினிட்ரிக்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆஸ்மிட் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவை அவரோட அசிஸ்டன்ட் வேலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஓட விட்டுறாரு. பிகாஸ் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்மிட் வந்து ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துருப்பாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த யூனிவர்ஸ்க்குமே வந்து ஒரே ஒரு ஆமினிட்ரிக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருப்பாரு. அந்த முடிவை பிரேக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டுருக்காரு. அதால் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவை அடித்து ஓட விட்டாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து அவன் மைண்டில் இருந்த ஆமினிட்ரிக்ஸோட டிசைனை வச்சு பார்த்தீங்கன்னா அவனே ஒரு ஆமினிட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறான். நிறைய பேர் சொல்லுவாங்க எதையுமே மக்கப்படிக்காரன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆல்பிடோ பார்த்தீங்கன்னா ஆஸ்மித்தோட ஆமினிட்ரிக்ஸை அப்படியே காப்பி அடித்து இவன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணிடுவான். ஸோ அதெல்லாம் என்னவென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் வந்து ஆமினிட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம பென்னோட டிஎன்ஏவும் கேல்வினோட டிஎன்ஏ வச்சிருப்பாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து இந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணாட்டி நம்ம பென்னோட டிஎன்ஏ பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வச்சிருவான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேல்வினோட டிஎன்ஏ வைக்க மாட்டான். நம்மளே ஏற்கனவே ஒரு கேல்வினா இருக்கும். நம்மளோட டிஎன்ஏவை திரும்பி எதுக்கு இதுக்குள்ள எடுத்து வைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேல்வினோட டிஎன்ஏவை இதுக்குள்ள வைக்க மாட்டாரு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து இந்த ஆமினிட்ரிக்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்பிடோவால பாத்தீங்கன்னா திரும்பி அவனோட கேல்வின் ஃபார்முக்கு வரவே முடியாது. அவன் பாத்தீங்கன்னா நம்ம பென்னோட ஹியூமன் ஃபார்ம்லயே ட்ராப் ஆகி மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் ஆல்பிடோ வந்து அவனோட பழைய கேல்வின் ஃபார்முக்கு மாறணும்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் தேவை. நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்க்குள்ள கேல்வினோ டிஎன்ஏ அட்டாச் ஆயிருக்குன்ற விஷயத்தை எங்க காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மிட் வந்து ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பில்கெட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். அப்படி சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்மிட் வந்து ஒரு ஏலியன் ஃபார்முக்கு மாறினதுக்கு அப்புறம் திரும்பி அவரோட பழைய ஃபார்முக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பென்னோட ஃபார்முக்குலாம் மாறாம டேரக்டா பார்த்தீங்கன்னா அவரோட கேல்வின் ஃபார்முக்கே மாறி இருப்பாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து கேல்வினோட டிஎன்ஏ அட்டாச் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான். இப்போ நம்ம ஆல்பிடோ கிட்டே வருவோம். ஆல்பிடோ பார்த்தீங்கன்னா திரும்பி அவனோட கேல்வின் ஃபார்முக்கு மாற அவனுக்கு பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸ் தேவை. அதால பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து பென்னை தேடி போறான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பென்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம அங்க இருக்க ஃபாரவனை வச்சு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறான். பென்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு ஃபாரவனை வச்சு தூக்கி போட்டு மிதிச்சான்னு தெரியல. மேபி இவன் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் பென் வந்து ஆல்பிடோவை மீட் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து பென்னு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவங்க சண்டை போடும் போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ஆமேட்ரிக்ஸ் வந்து ஒன்னா அட்டாச் ஆகி இந்த மொத்த யூனிவர்ஸும் அழிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த இடத்துக்கு ஆஸ்மிட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடுறாரு. வந்தோட பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆம்னிட்ரிக்ஸும் அட்டாச் ஆனாட்டி ஆல்பிடோ பார்த்தீங்கன்னா பென்னோட நெகட்டிவ் ஃபார்முக்கு மாறிடுறான். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மிட் வந்து ஆல்பிடோ கிட்ட இருக்கிற அந்த ஆம்னிட்ரிக்ஸை புடுங்கிட்டு ஆல்பிடோ தூக்கி ஜெயிலில் போட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஜெயிலை விட்டு ஆல்பிடோ அப்படியே தப்பிச்சிடறான்.
அப்போ சொல்கிற பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை விட பவர்ஃபுல்லாக இருக்கிற அல்டிமேட் ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்குறான். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வில்கட்ஸ் கூட கூட்டணி போட்டுக்கிட்டு பென்னை பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். எப்போ போல வில்கட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் வேலையை காமிச்சிடறான். அந்த ஆம்னிட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துக்கிறான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் வந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை வெடிக்க வச்சிடறாரு. இதுக்கப்புறம் ஆல்பிடோ கிட்ட வந்து இந்த அல்டிமேட் ட்ரிக்ஸை என்கிட்ட கொடுக்கலைன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸை வெடிக்க வச்ச மாதிரியே அல்டிமேட் ட்ரிக்ஸை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவை சின்ன பையனை மிரட்டுற மாதிரி மிரட்டி அந்த அல்டிமேட் ட்ரிக்ஸை நம்ம பென் வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் ஆல்பிடோவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ஹியூமங்கசோர், பிக் ஷெல், ஸ்வாம்ப் ஃபைட் இந்த மாதிரி இருக்கிற மூணு ஏலியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பென்டன் லைவ்ன்ற ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவன் கேல்வினை மாறத்துக்கு ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏலியன்ஸையும் வச்சு பென்னை டிஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம பென் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏலியன்ஸையும் அடிச்சு தெரிக்க விட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த மூணு ஏலியனுமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து அவன் இடத்துல ஒரு மெஷின் வச்சிருக்கான். அந்த மெஷினை வெடிக்க வச்சானா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே பென்னாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏலியனுமே சொல்கிறாங்க. இவங்க சொன்ன விஷயத்தை நம்பிட்டு பென் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை தடுக்கிறதுக்காக போவார். அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா வெடிச்சுக்குது. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பாம்பே கிடையாது. ஆல்பிடோ பார்த்தீங்கன்னா திரும்பி அவனோட கேல்வின் ஃபார்முக்கு மாறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கான். அவன் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் கேல்வின் ஃபார்முக்கே மாறிடுறான். இதுக்கப்புறம் ஆல்பிடோ போகும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் யாரையுமே நான் பார்க்கறதுக்கே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தா நான் உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாடியும் வராதிங்க, கனவுலையும் வராதிங்க. இதுக்கப்புறம் ஆல்பிடோவை பார்த்தீங்கன்னா பென்டன் ஆம்னிவர்ஸில் காமிப்பாங்க. பென்டன் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவை அவ்வளோ புதுசாக காமிக்கலைனாவும் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிக் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி ஏலியன்ஸோட அல்டிமேட் ஃபார்மை அன்லாக் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஆம்னிட்ரிக்ஸோட டிசைனையும் மாற்றிருப்பார். பென்டன் ஆம்னிவர்ஸில் ஆல்பிடோவை அவ்வளோ புதுசாக காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அங்கங்கே காமிச்சிருப்பாங்க, ஆனால் அவ்வளோ பெரிய பயங்கரமான கேரக்டரை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவோட ஆரிஜின் முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்பிடோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிவாளி. எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் அளவுக்கு இல்லைனாவோ ஆஸ்மித்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் தான் அடிவாளி. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு, அல்டிமேட் ட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆஸ்மித் கிரியேட் பண்ணதை பார்த்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு வேணும்னு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அறிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்மித்தால் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை பயங்கரமாக யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் ஆல்பிடோவால் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம பெண்ணுக்கே தண்ணி கமிப்பாடு. இதை தவிர ஆல்பிடோவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசு எதுவுமே இல்லை. நம்ம ஆல்பிடோவோட கேரக்டர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் ஆரம்பிச்சிருக்கு. அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எல்லாருமே அடிவே இல்லாதவங்க. அவங்க கையில் ஆம்னிட்ரிக்ஸை கொடுத்தா வேஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா ஆஸ்மெட் கிட்ட வேணான்னு சொல்லியிருப்பாரு. அந்த எண்ணம் தான் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டவனாக மாற்றிச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவை நிறைய இடத்துல கொஞ்சம் நல்லவனாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதால் ஆல்பிடோ கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லவன் பாதி கேட்டவன் பாதி ரெண்டும் சேர்ந்தவன் ஆல்பிடோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவோட கேரக்டரை பார்க்கறதுக்கு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ வந்து அவனுக்கு ஒரு காடி ஆனா யாரை வேணா கொள்ளுவான், அந்தளவுக்கு ஒரு மோசமான கேரக்டராக பார்த்தீங்கன்னா அவன். சரி ஓகே, ஆல்பிடோவோட ஆரிஜின் பவர்ஸ் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசிக்கு பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பென்டனோட ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.